வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் 2021 ஜூலை 29 வியாழக்கிழமை காலை 6 மணி ஆய்வறிக்கை வானிலை அமைப்பை பார்ப்போம் அதற்கு முன் நேற்று மழை பெய்த இடங்களை பார்ப்போம் நாம் நேற்று மதியம் 1 மணி 30 நிமிட அறிக்கையில் வண்ணம் தீட்டிய பகுதிகளில் மழை அதுல குறிப்பாக கருஞ்சிவப்பு மஞ்சள் பிங்க் இந்த வண்ணம் தீட்டிய பகுதி என்பது பரவலான சற்று கூடுதல் மழை ஆங்காங்கே என்ற அளவுக்கு கூடுதல் இங்கெல்லாம் நாம நேற்று எதிர்பார்த்தது போல மழை அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இப்போ நான் சொல்வேன் சார் சொல்றாரு சார் சிவகங்கை மாவட்டத்தில் மழை காணணும் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழை உங்களே ஒதுக்கியிருக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி உள்பகுதி தெற்கு உள்பகுதி தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் மழை அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் தேனி மாவட்டம் வரைக்கும் சற்று கனமழையாகவே மழையில் பெய்தது சாரல் மழையாக மதுரை வரைக்கும் கூட சாரல் மழை பெய்தது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் தந்தி சிவகாசி கூட சாரல் வந்திருக்கலாம் அதே போல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் மழையை தாண்டியும் சாரல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி வரை சாரல் வந்திருக்கும் நேற்று பொள்ளாச்சி வடக்கு அப்பாஜி கோடன்பதி பாலக்காட்டு கணவாய் மற்றும் பொள்ளாச்சி வடக்கு பகுதி ஆகிய அந்த நிகமம் வரைக்கும் அதாவது பொள்ளாச்சிக்கும் கிணத்து கடவுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா முழு உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் மழை அதே போல் மலைப்பகுதிகளில் நல்ல மழை வால்பாறையிலையும் நல்ல மழை பெய்திருக்கும் நேற்று மழை வந்து நீலகிரியை விட கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி பாலக்காட்டு கணவாய் பகுதி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் வடக்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருந்திருக்கும் சேலம் ஈரோடு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருந்திருக்கும் இவ்வளவு தான் நேற்றைக்கு மழை இன்றையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் வானிலை அமைப்பு என்ன என்பதை பார்ப்போம் நாம் சொன்னபடி இந்த இடத்துல தீவிரமாகி கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி விட்டது தாழ்வு பகுதி லோ ப்ரெஷர் ஏரியா இதில் எத்தனை 31 வரைக்கும் இங்கே இருக்கும் ஜூலை 31 அதாவது இன்றைக்கு 29, 30, 31 இந்த இடத்துல இப்படி பிடிக்கும் இது வரைக்கும் இருக்கும் ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 4 இங்கே 4, 3, 2, 1 இப்படி வரும் பயணம் அதாவது இப்படித்தான் மழை பொழிவு இங்கே பின்னாடி அமையும் காரணம் என்னென்னா இந்த காற்று போகிறதுனால இந்த காற்றின் காரணமாக மழை பொழிவு இப்படி இந்த பக்கம் அமையும் இது குஜராத் வந்தாலும் குஜராத்தோட அந்த ஜாம்நகர் மற்றும் அப்படியே இந்த போர்பந்தர் துவாரகாவுக்கு மழை கிடைக்காது ஏன்னு வச்சிங்களேன் அதுதான் காற்றுப்பகுதி எப்படி பாலக்காட்டு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் காற்றுப்பகுதி போல் குஜராத்தோட இந்த மேற்கு பகுதியிலேருந்து நிறைய வானிலை கேட்டு தகவல் வந்திருக்கின்றன கமெண்ட்ஸ் வந்திருக்கின்றன அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கட்ச் வளைகுடா பகுதி ஜாம்நகர் பகுதியெல்லாம் எப்போ மழை பெய்யும் அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுப்பகுதி இது அந்த காற்றுப்பகுதி என்பது கொஞ்சம் தாமதமடையும் இந்த சிஸ்டம் வலுவாக இங்கே விட நின்றுணும் அடுத்த சிஸ்டம் இங்கே வரும் அடுத்த சிஸ்டம் அரபிக்கடலில் இறங்கும் பொழுது அதாவது 8ஆம் தேதி சிஸ்டம் இந்த சிஸ்டம் 4ஆம் தேதி நிறைவடையும் அடுத்த சிஸ்டம் 4ஆம் தேதி உருவாகி 8ஆம் தேதி வரும் பாருங்கள் அந்த சிஸ்டம் குஜராத்துக்கு நல்ல மழை தரும் ஆக இந்த இடத்துக்கும் மழை உண்டு அதே போல் இந்த சிஸ்டம் காரணமாக என்ன ஆகும்னா மெல்ல நகரும் காற்று வெப்பத்தால் லேசாகி மேலே போயிடுது கிழக்கு காற்று சந்திக்காமல் நேராக உள்ளே நுழையிறதும் லைட்டாக டச்சிங் மட்டும்தான் அதுவும் இந்த இடத்துல மட்டும்தான் அவ்வளோதான் இந்த காற்று லைட்டாக இந்த காற்று அவ்வளோதான் டச்சிங் இதனால தான் இந்த இடத்துல மட்டும் மழை நேற்றைக்கு பெய்தது தென் மாவட்டங்களில் மழை காற்று தென் மாவட்டங்களில் மழை இங்கே மழை இது ஒரு வெப்ப சலனத்தோடு இணைஞ்ச மழையாக தான் இருக்கும் அது தென்மேற்கு பருவ மழை சாரல் மழையாக இருந்திருக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்திருக்கும் கொஞ்சம் ஹாட்டாக இருந்திருக்கும் வேர்வை இருந்திருக்கும் புழுக்கம் இருந்திருக்கும் அதற்கு பிறகு தான் அந்த தென் மாவட்ட மழையுமே வந்திருக்கும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி பாலக்காட்டு கணவாய் பகுதி உடுமலைப்பேட்டை வடக்கு பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தது வெப்பத்தால் வந்திருக்கும் வெப்பசலனத்தோடு இணைந்த தென்மேற்கு பருவமழை வெப்பத்தால் காற்று லேசாகியது அதை குளிர்விக்க மரங்கள் சாதகமாக இருந்தது
மழை தென்மேற்கு பருவமழை சாரலாக கொண்டு வரவில்லை. இருந்தாலும் சாரலுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாக மழையிலையும் அதை தாண்டி அந்த மேற்கு பகுதியில் வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாக பெய்திருக்கும். ஆனால் இடி இல்லாமல் இருந்திருக்கும். அவ்வளவுதான். இடி இருக்கிறதுக்கு காரணம் மின் தூண்டல், மாசுக்கள் தூசுக்கள் கார்பன் அதிகம் இருந்தால் இடி மின்னல் தூண்டல் அதிகமாக இருக்கும். அது வந்து எல்லாமே இங்கே இமய மலை பகுதிகளிலையும் கிழக்கு கடலோரமும் கொண்டு வந்து குவிக்கும். அதை தேய்க்கும் பொழுது தடுக்கும் பொழுது மின் அதாவது அந்த தூசு மாசுவை உள்ளே இறங்கிடாமல் எதிர்க்கும் பொழுது தான் அந்த இடி மின்னல் தூண்டல் ஏற்படும். அந்த மாதிரி நிகழ்வு இப்பொழுதுக்கு இல்லை. இருந்த போதிலும் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு இந்த வரக்கூடிய 3ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான். மதியம் 1:30 தான் எங்கே வெப்பநிலை உயரும், காற்றோட வழித்தடம் எது, காற்று கிழக்கு காற்று எந்த இடத்துல சந்திக்கும் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி இந்த அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் பகுதி மற்றும் சேலம் எடப்பாடிக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட அந்த அது எடப்பாடிக்கும் பெண்ணாகரத்துக்கும் இடைப்பட்ட தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் தலைநகர் சேலம் ஏற்காடு கல்வராயன்மலை கோமிகானை பகுதி அப்படியே கொல்லிமலையோட ஒரு சில இடங்கள் தம்மம்பட்டி உட்பட அந்த பக்கம் அதே போல் வடக்கே திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி ஜவ்வாது மலை இது வர இந்த இடங்களில் மட்டும் வரக்கூடிய 3ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் பாருங்கள் தெளிவாக இந்த இடத்துல தான் இன்றைக்கு மாலை மழைன்னு தூறிப்பிடுவோம், அந்த இடத்துல சரியாக மழை பெய்யும். ஆக அதை முதல்ல தயவு செய்து அதை கவனிக்க விட்டுறாதீங்க, தவற விடுறீங்க நிறைய பேர், அதுதான் துல்லியம் கிடைக்கும். அடுத்தபடியாக 3ஆம் தேதிக்கு மேலே மழை பொழிவு கூடும். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய காற்றின் பிடி என்பது இது விலகி போகும். விலகி போனால் தான் இந்த காற்று குவிதல் என்பது குறைந்து இதுக்கு காற்று கிடைக்கும். நெருங்கி வரும் பொழுது சிஸ்டம் இந்த அரபிக்கடலை நெருங்க நெருங்க காற்றோட வேகம் சற்று கூடும். ஆக மழை பொழிவு வரக்கூடிய இந்த 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை விட அதாவது 31ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெப்பச்சல மழை மாதிரி தான் இருக்கும். 1ஆம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடும். 2ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும். 3ஆம் தேதி இந்த மாநிலங்களோட கடலோர பகுதி மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்பகுதி எல்லாமே நல்ல மழை பெய்யும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி தென் மாவட்டம் உட்பட கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட கன்னியாகுமரி முனை வரைக்கும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நல்ல மழை கிடைக்கும். அடுத்தது இந்த 4ஆம் தேதி சிஸ்டம் இங்கே அமைந்து கொண்டு தொடர்ந்து சீரான தென்மேற்கு பருவமழையை அளவாக கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்த சிஸ்டம் 4ஆம் தேதி இங்கே உருவாகி எப்படி இதுக்கும் போகும். ஆக இப்பொழுது இருக்கிற வானிலையை விட மேம்பட்ட வானிலை மழை வானிலை 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை கிடைக்கும். இது 4ஆம் தேதி உருவாகிறது 8ஆம் தேதி வரும். 8ஆம் தேதி கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு என்பதனால இந்த பாகிஸ்தானோட வெப்பக்காற்று பிடியிலிருந்து இது தப்பித்து விடும். அதனால 8ஆம் தேதியெல்லாம் மகாராஷ்டிராவெல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது. அப்பொழுது நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது 8ஆம் தேதி. 8ஆம் தேதிக்கு பிறகு இது 8ஆம் தேதி உருவாகி அடுத்தது 15ஆம் தேதி வருது பாருங்க, 14, 13 அது அதை விட சிறப்பாக இருக்கும். ஆகவே ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து இந்த வெப்பசலன மழையை மட்டும் நம்ம பெறணும். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே லேசாக இருக்கும். 4ஆம் தேதிக்கு மேலே தமிழகத்தில் வெப்பசலன மழையோடு இணைஞ்ச தென்மேற்கு பருவமழை பெய்ய போகுது. புதுச்சேரியில் கேட்டிருக்காங்க எப்போ மழை பெய்யணும், புதுச்சேரியில் ஏற்கனவே நல்ல மழை பெய்யுது, இப்போ சில நாட்களாக கொஞ்சம் ஓய்ந்துருக்கு, வெயில் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா காற்று லேசாகி மேலே எழுந்துருச்சு, காற்று லேசாகி மேலே எழுந்து போச்சுன்னா கீழே வெற்றிடம்னா அழுத்தம் குறைவு, நம்ம உடம்புல இருக்கிற அழுத்தத்தை விட வெளியில் அழுத்தம் குறைவு. அதனால் வெளியில் அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற வியர்வையை தண்ணியை இழுக்குது வெளியில், அதனால தான் புழுக்கம் வியர்வை எல்லாம் கொட்டுது. காற்று மேலே போயிட்டு அதை குளிர்வித்து மழையாக மீண்டும் கீழே அழுத்தத்தை குறைப்பதற்கு மழை வரவில்லை. காரணம் கிழக்கு காற்று புதுச்சேரிக்கிட்ட சந்திப்பதில்லை. புதுச்சேரி ஒரு பெண்டு, கிழக்கு காற்று நேரடியாக போயிட்டே இருக்குது, எங்கே கல்கட்டா போயிட்டே இருக்கு. சில நாட்கள் சந்திக்கும், வர்ற நாட்கள் தினசரி சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் வரக்கூடிய 4ஆம் தேதிக்கு மேலே கிழக்கு கடலோரம் எல்லாமே கிழக்கு காற்று சந்தித்து மழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் தேதிக்கு மேலே வெப்பசலன மழையும் தென்மேற்கு பருவமழையும் வலுக்கும், சற்று மெல்ல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக. 8ஆம் தேதியை விட அதாவது 4ஆம் தேதியை விட 5ஆம் தேதியும் 5ஆம் தேதியை விட 6ஆம் தேதியும் 6ஆம் தேதியை விட 7ஆம் தேதியும் பரப்பில் கூடியிருக்கும். அதுக்காக தமிழகம் முழுவதும் ஒரே நெல்லை கொட்டாது, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும்.
50% ஒரு நாள், அடுத்து ஒரு 50% இன்னொரு நாள், அடுத்து ஒரு 40%, அடுத்து ஒரு 30%, அடுத்து ஒரு 50% என்று ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சல மழையை கடலோர மாவட்டங்களுக்கும் பெறலாம், புதுச்சேரிக்கும் பெறலாம், டெல்டா மாவட்டங்களும் பெறலாம். 4ஆம் தேதிக்கு மேலே, 8ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடும், 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடும். அதே நேரத்தில் வெப்ப சலனம் தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக வலுக்கும், சாரலும் கிடைக்கும், மத்திய மாவட்டங்களுக்கு வெப்ப சலன மழையும் கிடைக்கும். ஆகவே மழை வானிலை, இதமான வானிலை, இது எல்லாமே முற்பகல் வெயில் இருந்தாலும் பிற்பகலில் மழை தரக்கூடிய வானிலை எல்லாம் ஆகஸ்ட் 4லிருந்து கிடைக்க இருக்கிறது. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையை பார்க்க தவறாதீர், இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கையிலும் எல்லா அறிக்கையும் கேளுங்க, ஒவ்வொரு அறிக்கையிலையும் உங்களுக்கு தகவல் இருக்கிறது, பயன் தரக்கூடிய தகவல் இருக்கிறது. மழைநீரை சேகரிப்போம், வானிலை இணைந்திருப்போம். நன்றி.